கடந்த ஒரு கடந்த மாதம் வந்து 5ஆம் தேதி மாலை ஒரு 3:45 மணிக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் தம்பி சூர்யா அவர்களும் நானும் கலந்து எப்படி எடுக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி எப்படி வேண்டும் என்று தீர்மானித்து அதுபோல் நல்ல முறையில் அதுக்குண்டான வேலைகள் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்காக மதுரையிலேயே ஒரு அலுவலகம் போட்டு அங்கே கொடுக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களையும் பயிற்சிவிக்கும் நோக்கத்தோடு உருவாக்குவது பேச்சு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஏன் காலதாமதம் என்றால் மிகப்பெரிய ரிஸ்கான ஒரு மேட்ரு. 3 நாள் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம், அதில் இருக்கக்கூடிய ஆபத்து நினைக்கும்போது அது எந்த விதத்திலும் படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களுக்கு வரக்கூடாது என்றதுக்காக லண்டனில் ஜுராசி பார்க் எடுத்த நிறுவனத்தில் பயிற்சிவித்த ஜான் லோலன் அவர்களிடமிருந்து அவருக்கு உண்டியான இலக்குகளை சொல்லி அதை ஒரு அனிமேட்ரானிக்ஸ் கொண்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் காலதாமதம், தவிர படப்பிடிப்பு ஆரம்பித்து எந்தவித தடையும் இல்லை, தடங்களும் இல்லை, நல்ல முறையில் நடக்கும். யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஏதாவது பேசி ஆகணும், அதுக்கு ஏதாவதுன்னா ஹைலைட்டாக இருக்கிறது எது? ஒரு வாடிவாசல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய படங்களை பற்றி தான் அது அல்லவையும் சொல்லுவாங்க, நல்லவையும் சொல்லுவாங்க. அதை தவிர்ப்போம், யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. யார் சம்பளத்தையும் நம்ம குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தயாரிப்பு செலவினங்களை எந்த வகையில் கட்டுப்படுத்தணுன்றத மட்டும்தான், அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நேற்று கூட அது சம்மந்தமாக பேச்சு நடந்திருக்குது. கண்டிப்பாக நல்ல முறையில் எல்லாமே ஒத்து தான் போவாங்க. யாரும் வந்து தவிர்த்து எனக்கு அப்படி இப்படிலாம் கேட்குறவங்க கிடையாது. சம்பளம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்கவுங்க திறமைக்கு அவங்களுடைய வியாபாரத்துக்கு அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. செலவினங்களை தவிர்த்து அதை நல்ல முறையில் கையாண்டால் எல்லா படமும் சிக்கனமான படம் தான், எல்லா படமும் வெற்றி அடையக்கூடிய படம். கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். கதை தான், அதாவது ஒரு கிழக்கு சீமையில் படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், ஒரு படம் ஓடுதுன்னா அதுக்கு கதை தான் முதுகெலும்புன்னு. அந்த கதை தான் நமக்கு முக்கிய காரணம். அந்த கதையை மையப்படுத்தி தான் படங்களெல்லாம் வெற்றி அடைகின்றன. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.